பாரதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிப்பு. வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி, அரசாங்கம் முன்வைத்துள்ள நிபந்தனை. கிளிநொச்சி மாவட்டத்துக்கு 20,000 இந்திய நிவாரண பொதிகள், மாவட்ட அரசு அதிபர் தெரிவிப்பு. இன பிரச்சினையை தீர்த்திருந்தால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்காது, சந்திரிகா சுட்டிக்காட்டு. மாணவியை பரீட்சை எழுத விடாது தடுத்த அதிபர், மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. வெளிநாடுகளை நோக்கி படையெடுக்கும் இலங்கையர்கள். காலிமுகத்திடல் தாக்குதலில் மஹிந்த புதல்வரா, வெளியான பகிர் தகவல். கோட்டா கோகம போராட்டத்தை காட்டிக் கொடுத்துள்ளார் ரணில். விவசாயிகளுக்கு பேரடியான தகவல். பொது அமைச்சரவை பேச்சாளர்களை நியமித்திருந்தார் கோட்டாபய. இனி தொடர்வன விரிவான செய்திகளோடு. இன்று அதிகாலை 3 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இதன்படி ஆக்டேன் 92 பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விற்பனை விலை 420 ரூபாயாகவும், ஆக்டேன் 92 பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விற்பனை விலை 450 ரூபாயாகவும், ஆக்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விற்பனை விலை 400 ரூபாயாகவும், சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விற்பனை விலை 445 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருளின் விலைகளை அதிகரிப்பதற்கு நிதியமைச்சர் அனுமதி வழங்கியதை அடுத்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருளின் விலையை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கேற்ப போக்குவரத்து மற்றும் இதர சேவை கட்டணங்களை திருத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் உள்ள இலங்கை பணியாளர்கள் $1,00,000 இலங்கைக்கு அனுப்பினால் வாகனத்தை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் மனுஷ நாணயக்கார் தெரிவித்துள்ளார். அத்துடன் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு விசேட சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இன்று நாங்கள் எரிவாயு வரிசைகள், எண்ணெய் வரிசைகள், மின்வெட்டு, பாய்மா தட்டுப்பாடு மற்றும் மருந்து பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளை தீர்க்க ஒன்றாக வேலை செய்கிறோம். இது தொடர்பாக மத்திய வங்கி ஆளுநரிடம் கலந்துரையாடியுள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்திற்கு 20,000 குடும்பங்களுக்கான இந்திய நிவாரண பொதிகள் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தமிழ்நாட்டு அரசினால் வழங்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதிகளில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கென 20,000 பொதிகளை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்பொருட்கள் மாவட்டத்துக்கு கிடைக்கப்பெற்றதும் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீவை கண்டிருந்தால் நாட்டின் பொருளாதார பிரச்சினை இந்தளவு தூரத்திற்கு சென்றிருக்காது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கு தீர்வை கண்டிருந்தால் இப்போதைய பொருளாதார நெருக்கடியை தவிர்த்திருக்க முடியும் அல்லவா என்று கொழும்பு ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு அவர் மேற்கொண்டவாறு பதிலளித்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவித்ததாவது, தற்போதைய சூழலில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் எனவும், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அரசியல் நலன் கருதி செயற்படாமல் சர்வதேசத்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவி ஒருவருக்கு பரீட்சை எழுத விடாது, பரீட்சை அனுமதி அட்டையை வழங்காமல் அச்சுறுத்திய அதிபருக்கு எதிராக கல்முனை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடுபூராகவும் கல்வி பொது சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பித்துள்ள நிலையில் அம்பாறை கல்முனை வலயக்கல்வி பணிமனைக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதற்கமைய மாணவியின் தந்தை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கல்முனை பிராந்திய இணைப்பாளர் அப்துல் அசீமிடம் வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய மாணவிக்கு பரீட்சை எழுவதற்கான பரீட்சை அனுமதி அட்டை பெற்றோர் மற்றும் பிராந்திய இணைப்பாளர் ஆகியோரின் முன்னிலையில் அதிபர் வழங்கியதோடு மன்னிப்பும் கேட்டுள்ளார். நாட்டு மக்கள் இந்த வருடத்தில் இதுவரையில் மட்டும் 1,05,820 பேர் வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புகளுக்காக சென்றுள்ளனர். இந்த விடயம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே தெரிவிக்கப்படுகிறது. இது கடந்த 2021 ஆண்டின் முதல் 5 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் 286% அதிகமாகும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது.
இதேவேளை இந்த வருடத்தில் இதுவரையிலான காலப்பகுதியில் 25,224 பெண்களும் 13,441 ஆண்களும் உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் மூலம் வேலைவாய்ப்புகளுக்காக வெளிநாடு சென்றுள்ளனர். இவர்களில் 12,701 பேர் குவைத்திற்கும், 11,000 பேர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும், 1,754 பேர் தென்கொரியாவிற்கும் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலிமுகத்திடல் தாக்குதலில் மஹிந்த புதல்வர் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக பகிர் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 9 திகதி காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த தாக்குதல் தொடர்பில் முன்னாள் பிரதமர் மஹிந்தவின் புதல்வர்களில் ஒருவரான யோசித ராஜபக்சேவின் வாக்குமூலம் முக்கியமானது என புலனாய்வுத்துறையை கோடிட்டு வார இதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடற்படையின் முன்னாள் லெப்டினன்ட் கமாண்டர் யோசித ராஜபக்சேவை விசாரணை செய்தால் காலிமுகத்திடல் தாக்குதல் சதித்திட்டம் பற்றிய முழுமையான செய்திகள் தெரியவரும் என புலனாய்வு தரப்புகள் நம்புகின்றன. ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்று கோட்டா குகம போராட்டத்தை காட்டிக் கொடுத்துள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திசத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் அந்நிய சிலாவணி பிரச்சினை காரணமாக நெல், காய்கறி, பெரிய வெங்காயம் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான விதைகள் போதுமான அளவில் இல்லை என காமத்தொழில், பசலை மற்றும் பெருந்தோட்டத்துறை சம்பந்தமாக காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பான விடயங்களை கண்டறிய பிரதமர் நியமித்த குழுவின் தலைவர் அகில விராஜ் காரியவம்ச தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற குழுவின் கூட்டத்திலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், விதைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமை காமத்தொழில் துறையில் மிக முக்கியமான பிரச்சினையாக மாறியுள்ளது எனவும், இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசாங்கத்திற்கு 4 அமைச்சரவை பேச்சாளர்களை அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சே நியமித்துள்ளார். இதன்படி அமைச்சர்களான பந்துல குணவர்த்தன, காஞ்சன விஜயசேகர, மனுஷ நாணயக்கார மற்றும் மஹிந்த அமரவீர ஆகியோர் அமைச்சரவை பேச்சாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனா்.